ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா ஸ்பெட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் 3/4 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன், 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நான் 3/4 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியும் பருப்பு சேர்த்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அரிசியும் பருப்பையும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி பருப்புக்கு இதே கப்லயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்க பாலுக்கு பதிலாக 3/4 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்ப பால் சேர்க்கும் போது நல்ல கிரீமியா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இத கலந்துடலாம். இப்ப நீங்க வேணா பருப்பை வறுத்து கூட சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். இத கலந்தாச்சு. இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா வெள்ளத்தை உருக்கி வச்சுக்கலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பு இழந்தா அதே கப்பலியே தான் வெள்ளத்தையும் இழந்திருக்கேன். இதுல 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இத நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு பொங்கல் இனிப்பு கம்மியா போதுன்னா நீங்க 1 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா போதும். இதுக்கு பதம் எதுவுமே இல்ல, இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சு இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இத வடிகட்டி வச்சுக்கணும். இதுல தூசு கல்லு ஏதாவது இருந்தா அது போயிடும். ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இத ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு எல்லாம் லைட்டா கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இத ஒரு ஓரத்துல மாத்திரலாம். இதுல கொஞ்சம் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இத கலந்துடலாம். இந்த கரண்டியால நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்சு வரும். இல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளப்பாகை சேர்த்துக்கலாம். இதுல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கிறேன். கலந்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுல 3-4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இத 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இதெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இத கலந்துடலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.